வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை தவறாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிங்க பேச போகிறோம்? இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசை. எல்லாருமே கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் பணக்காரன் ஆக முடியுது. இதற்கும் பிரபஞ்ச விதிக்கும் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க. மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கேன், நான் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கல, ஆஃபீஸில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து உயர்ந்த லட்சியங்கள் இருக்குது, உயர்ந்த குறிக்கோள்கள் இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு ஏராளமான ஆசை இருக்குது. அதற்காக நான் கடுமையாக உழைக்கிறேங்க, இருந்தாலும் என்னால் வந்து பெரிய பணக்காரன் ஆக முடியல, எனக்கு வந்து ஆஃபீஸில் ரெக்கக்னிஷன் இல்லை, மேனேஜர் மதிக்க மாட்டேங்கிறாரு, சக ஊழியர்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து தினமும் அஃபர்மேஷன் சொல்கிறேன், கிராட்டிடியூட் எல்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் கூட எனக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்க மாட்டேங்குதுங்க, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, காலையில் எழுந்த உடனே நான் வந்து யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி ஆஃபீஸ் போவேன், இந்த ட்ராவல் பண்ணுற டைமில் நான் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீ டைமில் புத்தகங்கள்லாம் படிப்பேன், எண்ணங்கள் பற்றிய புத்தகங்கள், ஆழ்மனம் பற்றிய புத்தகங்கள், அப்புறம் பணக்காரன் ஆவது எப்படி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பணக்காரர்களோட வாழ்க்கை வரலாறு, இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒரு சில நாட்களில் நான் வந்து ஏதாவது படம் பார்ப்பேன் அப்படின்னாரு. நான் உடனே இதை அனலைஸ் பண்ணேன். நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு, யோகா பண்ணுறாரு, மெடிடேஷன் பண்ணுறாரு, அருமையான புத்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ மீதி ரெண்டு விஷயம், நியூஸ் பேப்பர் அப்புறம் படங்கள், இந்த ரெண்டையுமே நான் மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ரெண்டுமே நம்மளோட மனதை கெடுக்கும் விஷயங்கள். அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட லிங்க் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இருந்தாலும் இதை நம்ம உடனடியாக சொல்லி ஒரே நாளில் அவரை மாற்ற முடியாது, படிப்படியாக இதை நம்ம அவரை குறைக்க சொல்லி காலப்போக்கில் மாற்றி விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் அவர்கிட்ட சில விவரங்கள் நான் சேகரித்தேன். நீங்கள் வந்து சவுதியில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படிங்க அங்கே தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்குதா அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைங்க நான் இன்டர்நெட்டில் படிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓ, இன்டர்நெட்லையா? சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இப்போ வந்து டிஜிட்டல் வெர்ஷன் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி வச்சுருக்காங்களே, அதில் காசு கொடுத்து வாங்கி படிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன், சில வெப்சைட்ஸில் வந்து பைரேட்டட் வெர்ஷன் இருக்கும், அதாவது இல்லீகலாக டவுன்லோட் பண்ணி அவங்க அந்த வெப்சைட்டில் வச்சுருப்பாங்க, அதை வந்து நான் படிச்சுப்பாங்க அப்படின்னாரு. ஓ சரி சரி அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் படிப்பேன்னு சொன்னீங்களே, தமிழ் புக்ஸ்லாம் கிடைக்குதா சவுதியில் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் வந்து கடையில் நான் வாங்கி படிக்க மாட்டேன், இன்டர்நெட்டில் படிப்பேன் அப்படின்னாரு. ஓ சரிங்க, இன்டர்நெட்டில் எப்படிங்க? இப்போ சில வெர்ஷன் வந்து இ புக்ஸ்லாம் விற்கிறாங்க, அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும், காசு கொடுத்தா கிடைக்கும், அப்படி ஒரு வகை இருக்குது. இல்லை ஆடிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து புக்ஸையே வந்து ஆடியோ வெர்ஷனில் ஒருத்தர் படித்து அதை ஆடியோவாக்கி அதையும் இப்போ இன்டர்நெட்டில் விற்கிறாங்களே, நீங்கள் எதை வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைங்க இது ரெண்டுமே இல்லை, ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து பைரேட்டட் வெர்ஷன் கிடைக்கும், அதாவது இல்லீகல் வெர்ஷன் கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணி தான் நான் படிப்பேன் அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏன் வந்து இவர் இவ்வளோ காலம் கடுமையாக உழைத்த போதிலும் ஏன் இவருக்கு முன்னேற்றம் வரலைன்றதுக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சு போச்சு அந்த நிமிஷம். உங்களால் கணிக்க முடியுதா என்ன காரணம் அப்படின்னு? லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. நாம் வந்து எந்த எண்ணங்களை அதிக அளவில் சிந்திக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். நாம் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? இவர் இப்போ என்ன பண்ணார், இவரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா,
இவரோட உழைப்புக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இவர் எவ்வளோ உழைக்கிறாரு, ஆனால் அந்த உழைப்பிற்கேட்ட ஊதியமும் கிடைக்கல, ரெக்கக்னிஷனும் கிடைக்கல, ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் இவரோட வருத்தம், சரிங்களா. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நியூஸ் பேப்பரை இல்லீகலாக படிக்கிறாரு, புக்ஸு இல்லீகல், அதாவது பைரேட்டடு, ரெண்டுமே முறையற்ற வகையில். அதாவது வேற ஒருத்தரோட உழைப்பை இவர் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து மற்றவங்களோட உழைப்பை மதிக்கலை, இவர் வந்து மற்றவங்களோட உழைப்பிற்கு சரியான ஊதியம் கொடுக்கல. அப்புறம் இவருக்கு மட்டும் சரியான ஊதியம் கிடைக்கணும், இவரோட உழைப்புக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னா எப்படிங்க கிடைக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி கிடைக்கும். நான் நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனவே நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். மற்றவங்களோட உழைப்புக்கு நாம் வந்து அங்கீகாரம் கொடுக்கல, அதற்கு சரியான விலை கொடுக்கவில்லை என்றால் நம்மளோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, சரியான விலை கிடைக்குமா, நல்லா யோசிச்சு பாருங்கள். உடனே நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவர் வந்து எவ்வளோ ஊரை ஏமாத்துறாரு, இருந்தாலும் அவர் பணக்காரராக இருக்காரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா எப்போவுமே நம்மளோட மனசு நம்மளை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளோட மனசு நம்மளை வந்து நம்ம தப்பை உணர்வே வைக்காது, நம்மளை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம செய்கிறது கரெக்டு தான், அவன் அவ்வளோ தப்பு பண்ணுறானே, நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், சின்ன தப்பு தானே இது, ஒரு புக்கு காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இன்டர்நெட்டில் படிச்சிட்டோம், ஒரு நியூஸ் பேப்பர் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இன்டர்நெட்டில் படிச்சிட்டோம், இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும். இதுதாங்க உண்மை, இம்மிடியேட்டாக உங்கள் மனசுலேருந்து இந்த எண்ணம் தான் வரும். இருந்தாலும் அந்த எண்ணத்துக்கு நீங்கள் வந்து சக்தி கொடுக்காமல் நான் சொன்னதை பற்றி ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். மற்றவங்க உழைப்புக்கு நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் முன்னாடி வீடியோக்களில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்லியிருந்தால அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அமைதியாக யோசிங்க, பொறுமையாக உட்காந்து யோசிங்க, உங்களுக்கே புரியும். இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் தயாராகுவதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறாங்க தெரியுமா, அவ்வளவு பேரும் தனக்கு தகுந்த ஒரு ஊதியம் கிடைக்கும், தனக்கு தகுந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு கனவுகளையும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு தான் அந்த வேலையை அவங்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட உரிமையாளரும் அப்படி தானே, நல்ல அவருக்கு ஒரு வருமானம் வந்தால் தான் அவரோட ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்க முடியும். அவரும் அந்த கனவுகளுடனும் அந்த லட்சியத்துடனும் தான் அந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ்வளவு பேரோட உழைப்பையும் லட்சியங்களையும் ஆசைகளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உதாசீனப்படுத்துறீங்க, நீங்கள் என்ன படுத்துறீங்க, அதை தூக்கி அடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னங்க கிடைக்கும் இந்த உலகத்தில், நல்லா யோசிச்சு பாருங்கள், கொடுப்பது தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் படிக்கிறீங்க, ஒரு புக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆசிரியர் எவ்வளோ காலம் செலவழிக்கிறாரு, எழுதுகிற காலத்தை விட அது வந்து அவரோட பல ஆண்டுகள் அவரோட அனுபவம், அவரோட வாழ்க்கையே அப்படியே ஒரு 200-300 பக்கத்தில் அப்படியே எழுதியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்திருக்கும், அதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் நல்ல விஷயங்கள் பல விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பார். சிலது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சிலது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கும். ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களை எல்லாம் தூர தள்ளி போட்டுட்டு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கோ, எதெல்லாம் நிறைய பேருக்கு வேலை செஞ்சுருக்கோ அதை மட்டும் அந்த புத்தகத்தில் எழுதுகிறாரு. அவரோட பல வருஷ உழைப்பு, சில பேர்லாம் 40-50 ஆண்டுகள் கடுமையாக ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி விஷயங்களை தான் புக்ஸில் எழுதுகிறாங்க. அந்த உழைப்புக்கு நீங்கள் வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்களா, அந்த உழைப்புக்கு அந்த புக்கை எழுதின ஆசிரியருக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்குறீங்களா, அதை பப்ளிஷ் பண்ண அந்த பப்ளிஷருக்கு நீங்கள் ஏதாவது ஊதியம் கொடுக்குறீங்களா, நல்லா யோசிச்சு பாருங்கள், சரிங்களா. அதுக்கப்புறம் அவர் சொன்னார்ல, இன்டர்நெட்டில் படம் பார்ப்பேன் ஃப்ரீயாக இருந்தால், அதுவும் பைரேட்டர் தான். இப்போ திருட்டு விசிடியோ, தமிழ் ராக்கர்ஸோ, இன்னும் நிறைய இல்லீகல் வெப்சைட் இருக்குல்ல, அது மூலமாக அவர் பார்த்துருக்கார். ஒரு படம் உருவாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கடுமையாக உழைக்கிறாங்க. என்ன நோக்கத்தோடு உழைக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம நல்லா உழைத்தால் நமக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கும், நம்மளோட வாழ்க்கை முன்னேறும், நம்ம வந்து செல்வ செழிப்பாக வாழ முடியும், ஒரு செல்வந்தராக ஆக முடியும்ன்ற ஆசையோட லட்சியங்களோட கனவுகளோட இவ்வளோ 1000 பேர் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துகிறீங்க. இவங்க எல்லாரோட ஆசைகளையும் நீங்கள் வந்து நிராசையாக்குறீங்க. இவங்க எல்லாரோட லட்சியங்களையும் நீங்கள் சிதைக்கிறீங்க. எனவே உங்களுக்கு என்ன கிடைக்கும், கொடுப்பது தானே கிடைக்கும், அதுதானே பிரபஞ்ச ஈர்ப்பு விதி, நல்லா யோசிச்சு பாருங்கள். இனிமே
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இதோட உரிமையாளருக்கு நம்ம வந்து தகுந்த கூலி கொடுத்துருக்கோமா, தகுந்த ரெக்கக்னிஷன் கொடுக்குறோமா அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு வந்து எல்லாமே இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. ஒரு பொருளோ ஒரு சேவையோ உருவாகணும்னா அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் பாருங்கள், அதுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கொடுங்க, அதுக்கு தேவையான ஒரு ஊதியம் கொடுங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், சரிங்களா? எனவே ரெண்டு மனநிலை நம்ம மாற்றி ஆகணும். எல்லாமே இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்ன உடனே உங்கள் மனம் வந்து ரெசிஸ்ட் பண்ணும், இல்லை நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பணக்காரனா இல்லையா அப்படின்னு சொல்லும். அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுக்காம நான் சொன்ன விஷயங்களை பற்றி ஆழமாக சிந்திச்சு பாருங்கள், சரிங்களா? இவ்வளவு தாங்க. நாம் எல்லாருமே ஒரு நேர்மையாக இருக்கணுங்க, ஒரு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்கணும். நாம் நேர்மையாக இருந்தால் மற்றவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தால் நம்மளோட உழைப்புக்கு நமக்கு வந்து தகுந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், தகுந்த ஒரு ஊதியம் கிடைக்கும், சரிங்களா? இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் என்ன பதிவு பண்ணணும்னா, நான் நேர்மையானவன் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. பெண்களாக இருந்தால் நான் நேர்மையானவள் அப்படின்னு பதிவு பண்ணுங்க. ஆங்கிலத்தில் பதிவு பண்ணுறதா இருந்தால் ஐ ஆம் ஆனஸ்ட் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுங்க. நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கருத்து இந்த அகில உலகம் முழுக்க பரவட்டும், அது வந்து உங்களோட ஆள் மனசுக்கு போகட்டும், அது வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு போகட்டும், உங்களோட உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், உங்களோட உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கட்டும், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கை மன அமைதியும் ஆனந்தமும் இருக்கட்டும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும், அதை தவறாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.